கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஆமென். நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே தேவனுடைய பெரிதான தயவு கிருபை நம்மை பாதுகாத்தது நடத்தினது நமக்கு சான்று செய்த எல்லா நன்மைகளுக்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் தியானத்தினரை செல்வோம். சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 109 சங்கீதம் அதனுடைய 30-31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் என் ஆவினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழுவேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவர் நின்று எளியனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது வாசத்திலே நிற்பார் என்று இங்கே வாசிக்கிறோம். இந்த இடத்துல நான் வாசிக்கிற போது சங்கீதகாரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே புகழுவேன். என் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மிக பெரிதாக இருக்கிறது. அது என்னவென்றால், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலுவசத்திலே நிற்பார் என்று எழுதியிருக்கிறது. எளியவனுடைய ஆத்மாவை ஆக்கினை தீர்க்கிறவர்கள் நடுவில் அவளை மீட்டு கொண்டு அவளை ரட்சிக்கும்படியாக வலது பாசத்திலே நிற்பார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை அழைத்த தேவன் கிருபையால் நம்முடைய வலது பாசத்திலே அவர் நிற்கிறார். நம்மை காக்க, நம்மை தப்புவிக்க கர்த்தர் நம்முடைய வலது பாசம் இருக்கிறார் என்று சங்கீதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற அநேக காரியங்கள் இருந்தாலும், மனிதர்கள் இருந்தாலும், தம்முடைய ஜனத்தை காக்கவும் ரட்சிக்கவும் ஆண்டவர் தம்முடைய தயவினால் நம்மில் வைத்த இரக்கத்தினால் நம்முடைய வலது பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறார். ஆகினாலே அந்த மகிமையின் தேவன் என்னை இவ்வளவோ வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், நீந்தைகள் ஆமென் விரோதமாய் வந்தபோதும், நமக்கு விரோதமாய் வருகிற ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக பிசாசாரும் பல தீமைகளை செய்த போதும் கர்த்தர் நம்முடைய ஆமென் வலது பக்கத்திலே அவர் நிற்கிறதுனால் அவருடைய பெரிதான இரக்கம் நம்மை ஒவ்வொரு நாளும் ரட்சித்து அல்லது விடுதலையாக்கி பாதுகாத்து கர்த்தர் வருகிறார். அதே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை மெய்யாகவே நம்மை சோத்திரம் அவருடைய முகத்தை பார்க்க கடந்த நாட்களில் வந்த எல்லா தீங்கினுமே ரட்சித்து கர்த்த நாளை காண செய்திருக்கிறார். அந்த மகிமையின் தேவனை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் புகழ வேண்டும். அவரை மகிமைப்படுத்த சொல்லுகிறார், கர்த்தரை என் நாவினால் மிகவும் துதிப்பேன். ஆமென். அவரை மிகவும் துதிக்கணும். எத்தனை சோத்திரங்கள் ஏறெடுத்தாலும் போதாது, எத்தனை நாவினால் புகழ்ந்தாலும் போதாது. அவ்வளவு மகிமையான ரட்சிப்பை தருவதற்கு நாம் இன்னும் சொல்ல போனால், தாயின் கருவிலே உற்பத்தியான காலம் முதற்கொண்டு இந்த நாள் வரை, இந்த நேரம் வரை கிருபையுள்ள தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை நடத்தியிருக்கிறார். ஆகினால்தான் சங்கீதகாரன் 16 சங்கீதத்திலே வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படினால் சோத்திரம், தேவன் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், நாமும் அவரை வலது பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். அதை சொல்ல கர்த்தரை எப்பொழுதும் என்று சொல்கிறார். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஆசீர்வாதமாக இருந்தாலும், மேன்மையாக வைத்திருந்தாலும் அவரு தான் நம்மளுடைய வலது பக்கத்தில் நான் வச்சிருக்கணும். அவரே நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், நாம் அவருடைய வலது பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும். அவருக்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். என வாசிக்கிற போது சோத்திரம் இருக்கிறபடியால், வலது வாசல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அசைக்கிற அளவிற்கு எத்தனையோ சூழ்நிலைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில நிற்க முடியாது நிலைமை வந்த போதும் தேவனாய் கர்த்தர் கிருபையினாலே நம்மை அசைக்கப்படாமல் கர்த்தர் கிருபையால் பாதுகாத்திருக்கிறார். கிருபையால் பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய தயவுள்ள கரம் நிலை நிறுத்தியிருக்கிறது. அங்கே வாசிக்கும் சொல்லவிட எளியனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி ஆமென். எதிலிருந்து? ஆக்கினிலிருந்து, கோபாக்கினிலிருந்து, நரகத்திலிருந்து,
நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிப்பதற்காக கர்த்தர் ஒரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் அடுத்து ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறார், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர். ஆமென். அழிவை காண ஓட்டீர். கிருபையால் நம்முடைய ஆண்டு ரட்சித்தவர், அழைத்த ஆண்டவர் வலதுபாதையில் இருக்கிறபடியால் நம்முடைய இருதயத்தினால் பூரித்து அவரை துதிக்கும்படி கிருபை இந்த காலில் நமக்கு தந்திருக்கிறார். பூரித்து சந்தோஷமாக அவரை மகிமைப்படுத்தும்படி களி கூர்ந்தபடி தந்திருக்கிறார். என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் அப்படின்னா என்னுடைய ஆத்தும ரட்சிப்பை தந்தவர் என் மாம்சத்தினுடைய சரீர மீட்பையும் தருவார் என்று நம்பியிருக்கிறேன். ரட்சிப்பு தேவனுடைய ஒரு நம்பிக்கை, என் இயேசு வருவார், வரும்பொழுது அவரை சேர்த்து கொள்ள என் மறுரூபப்படுத்துவார் என்கிறதான அந்த வெளியேறப்பட்ட நம்பிக்கையை அவர் தந்திருக்கிறார். ஆகினாலே சோத்தருடைய மாம்சத்திலே அவருடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஆமென், மீட்பர், என்னை சோத்திரம், அவர் என்னை மறுரூபப்படுத்தி மகிமினை கொண்டு போவார் என்றும் என் ஆத்மாவை பாதாளத்திற்கு, ஆமென், பாதாள வல்லடிக்கு என்னை ஆண்டவர் நீங்கலாக்கி என்னை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, பரிசுத்தருடைய அழிவை இயேசு தம்முடைய கல்வாரியில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பின இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். ஜெயித்த அதே ஆண்டவர் நம்மையும் பரிசுடைய அழிவை பாதாளத்திலே, அழிவை ஆமேன் சோத்திரம் என்று ஒரு அழிவு ஒன்று பாதாளத்தில் இருக்கிறது. அந்த அழிவிலிருந்து இயேசு எழுந்து வந்தது போல நம்மையும் அழியாமே தரித்து கொள்ள, அதன் நடுவிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆகிய சங்கீதம் சொல்கிறார், நான் எப்பொழுதும் ஆமேன் ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருப்பேன், என் வலுபத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகினால் நம்முடைய ஆண்டவரை எப்போதும் வலுபத்தில் வைத்திருக்கிற பொழுது ஆண்டவரும் நம்முடைய வலுபத்தில் இருக்கிறதுனாலும் தேவன் கிருபையினால் இம்மட்டுமாக கர்த்தர் நடத்தி வந்தார். மத்தியில் சுவிசேஷத்திலே நான் வாசிக்கிற போது அங்கே ஆண்டவராகிய தேவையே சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்து நெருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டு சொல்றார். சோத்திரமாத்தையும் 25 அதனுடைய 34 வசனம். அப்படியானால் ஆண்டு ஒரு வலதுபாசில் இருக்கிறார், நாம் ஒரு வலதுபாசில் வைத்திருக்க வேண்டிய பொழுதும் காமையின் உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு நாட்கள் ஆக்கினைக்கென்று தீர்க்கப்படும் ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காணப்பட்டார். ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்காக சொல்கிற ஆண்டவர் என் பிதா அங்கே சொல்கிறாரு, அவர்களை பார்த்து சொன்னால் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். பாருங்க, எவ்வளோ விசேஷமான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் வருத்தப்பட்டு பார சூழ்நிலையில் வாருங்கள், நிலைப்பால் தருவின்னு ஆண்டவர் அழைத்தார். அதை ஆண்டு இப்போதும் அழைக்கிறார், வாருங்கள், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டுகிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பல ராஜ்யத்தை உங்களுக்கு நான் தருகிறேன், என் சுதந்திரம் ஆண்டு அழைத்து கூட்டிட்டு போகிறேன், அதன் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என்று சொல்லி சங்கீதகாரன் சொல்லுகிறார். இந்த ரட்சித்த ஆண்டவர் இந்த நாள் வரையிலையும் கிருபையால் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் அந்த மகிமையை தருகிறார். நம்முடைய இயேசுவானவர் இப்பொழுது சோத்திரம் சங்கீதம் 110 படிக்கிற பொழுது 1 வசனம், சோத்திர கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலுவாசத்திலே உட்காரும் என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பாதலை சேர்த்து அழியாமை சுதந்திரித்து கொண்டு பிதாவுடைய வலுவாதல் உட்கார்ந்திருக்கிறார். அவர் சீக்கிரமாக இந்த உலகத்தை ஆளுமை செய்யும் பிடிக்கு வருவார். அதான் சொல்லுகிறார் 2 வசனம், கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். சோத்திர கர்த்தர் சியோந்து உமது வல்லமை செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்வீர். அழிவை காண விரும்பினவர்கள், ஆக்கினை தீர்ப்பு விரும்பின நடுவிலே கர்த்தர் ஆளுகையை தரப்புகிறார். 5 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வலது வாசலில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தினாலே ராஜாக்களை விட்டுவார்,
என்று எழுதியிருக்கிறது. ஆகினாலே இந்த உலகத்தை ஆள ஆயிரம் வருட அரசாட்சி செய்வதற்கு தம்முடைய பரிசுத்தவான்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தி வலுவாசல் இருக்கிறதான தேவனுடைய வலுவாசல் உட்கார்ந்திருக்கிறதான அந்த மகிமின் தேவன், மீட்புராய் இரட்சகர், இரட்சித்தவர், சிலுவையில் நமக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், பாவ சாபங்களை சுமந்து அவருடைய சோத்திரம் மரணத்தையும் பல ஜெயித்து அங்கே இருக்கிற ஆண்டவர் மீண்டு வருவார். மீண்டும் வருகிறதான அந்த வேளையிலே நம்முடைய கர்த்தர் சேர்த்து கொள்ள வருவார். அதான் சொல்லுகிறார், நான் சோத்திரம் கர்த்தரை என் வாயினாலே மிகவும் சோத்தரிப்பேன், அநேக அமேன் நடுவிலே கர்த்தரை நான் புகழுவேன். ஆகினாலே தேவன் இப்படி பெரிதான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதுனால் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புகழ வேண்டும், ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும், அநேக நடுவிலரை புகழ்வேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, ஆமீன் ஆக்கியர்களை தீர்க்கிறவன் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலுவாசலே நிற்கிறார், நிற்பார், நின்று கொண்டிருக்கிறார். இந்த நாள் வரை அவன் நின்று பாதுகாத்தார், நம்மை பாதுகாத்தார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார், நம்மை எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். ஆகினார் இந்த வேளையிலே அவரை புகழ நான் கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த கத்தரைக்கால சோத்திரிப்பேன் துதிய போதின் வாயில் நான் சொல்லுகிறார். அவனை அங்கனாலே துதியை நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார், துதிக்க தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் துதிக்க போகிறோம். ஆண்டவராய் கத்த என்று வரை ரட்சித்து போதாம் இல்லாமல் வருகை வரையும் எல்லாருமே ரட்சித்து பாதுகாத்து அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்தி எல்லா சோதனை பாதுகாத்து தற்காத்து ஒரு நாள் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போம், நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மகிமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேளைக்காய் எங்களை தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பாதிப்பிடத்தில் நாங்கள் வந்து நேரத்தில் வந்து துதிக்க செவியந்த விடை தந்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவனுடைய ஆத்மாவை ஆக்கினத்தின் நடுவில் இருந்து இரட்சிப்பதற்கு வலு வலு நிற்பதற்கு ஆய் ஸ்தோத்திரம். வாழ்க்கை எத்தனையோ பாடுகள் சோதனைகள் வந்தது, ஆனால் கர்த்தர்களை கைவிடாமல் என் வலது பக்கத்தில் நின்று ஒரு நாளும் பாதுகாத்தீர். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை நேரங்களே பாடு நேரங்களே கர்த்தரை போதேன் முன்பாக வைத்திருக்கிறேன். ரெண்டு வலவாசல் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்பட எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதமாய் ஆண்டவரை அசைக்கப்படாமல் இந்நாள் இருவரையும் கிருபையால் இருப்பது நீர் எங்கள் வலது பக்கத்தில் நிற்பனால் தான். ஆகையால் தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையுமே விலைக்கு ரட்சித்து பாதுகாத்து உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே ஜெயமுள்ளோர் வாழ்க்கை செய்து சமாதானமாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வாழ்ந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபையிலே கர்த்தர் மறைத்துக் கொள்ளும், தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்யும். இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.